ஹாய் ஹைஸ் எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனல பாத்தீங்கன்னா நம்மளோட காது ஓட்டை வந்து பெருசா இருந்தது அப்படின்னா அந்த ஓட்டையை வந்து எப்படி வந்து இன்ஸ்டண்டா ஹைட் பண்ணி பெரிய ஹியரிங்ஸ் ஏர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காது ஓட்டை இருந்தது அப்படின்னா அதை எப்படி வந்து பெர்மனண்டா சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது ஸோ நீங்க வீடியோவை கடைசி இருக்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க காது ஓட்டையை சரி பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்க தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு காதுல ஓட்ட வந்து பெருசா இருக்கு அதனால என்னால பெரிய இயரிங்ஸ் வந்து அணிய முடியல போட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமெடிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் சொல்ல போகிற அந்த ட்ரிக்கை பார்த்துட்டு ஹோம் ரெமடிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்மளோட அந்த காது ஓட்டையை இன்ஸ்டண்ட்டாக ஹைட் பண்ணி எப்படி வந்து நம்ம பெரிய ஹியரிங்ஸ் வந்து அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு லைவாக வந்து அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காட்டுறேன் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணோட காதில் வந்து செஞ்சு காட்டுறேன் எனக்குமே பார்த்தீங்கன்னா காதில் பெருசாலாம் ஹோல் இருக்காது எனக்கு குட்டி ஹோல் தான் பட் நான் பண்ணி காட்டுறத விட இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு பண்ணி காட்டும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படிங்கிறனால பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு உங்களோட காது வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹோல் இருக்கும் இல்லையா இப்போ என் பொண்ணுக்கு சின்னதாக இருக்குது நம்ம இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஓட்டை வந்து பெருசாகும் அப்படி தான் நீங்கள் பெருதி தோடு போட்டு தொங்கி போயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு செலோ டேப் எடுத்துக்க போகிறேன் செலோ டேப் பதிலாக சர்ஜிக்கல் டேப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை கூட பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் பட் செலோ டேப்பே பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்கள்கிட்ட அந்த டேப் இல்லை வாங்க முடியாது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செலோ டேப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட அந்த காது ஹோலை நல்லா கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணியிருப்போம் இல்லையா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம காதோட பேக் சைடு வந்து நல்லா ஒட்டி விடணும் அதாவது நம்ம ஒட்டியிருக்கக்கூடிய அந்த டேப் வந்து காதுக்கு வெளியே தெரியக்கூடாது காதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா கவர் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் வெளியே தெரியாத மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கணும் இப்போ வந்து நல்லா ஒட்டிட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேப் வந்து நம்ம காதோட ஒட்டிடும் இப்போ நான் வந்து டேப்பை நல்லா ஒட்டிட்டு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டேன் காதோட பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா நான் பொண்ணுக்கு இந்த ஹியரிங் வந்து நான் போட்டு காட்டுறேன் ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா அவளுக்கு பெருசு தான் ஸோ இதை வந்து போட்டு காட்டுறேன் இப்போ நம்ம காது ஓட்ட வழியாக விட்டு அந்த செலோ டைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓட்ட போடணும் சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி விட்டு ஓட்டப்பட முடியல அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்த செலோ டேப் இருக்கு இல்லையா அதில் லைட்டாக சென்ட்ரல் போர்ஷன் பார்த்து ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட பார்த்தீங்கன்னா உங்கள் காதில் ஒட்டிக்கலாம் இப்போ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஹோல் வந்து பேக் சைடு விழுந்துடுச்சு இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரூ பேக் இருக்குது இல்லையா அதை போட்டு கவர் பண்ணிடுங்க ஈஸியாக நம்ம வந்து தோடு போட்டுக்க முடியும் இப்போ இவளுக்கு வந்து காதில் பெரிய ஓட்டை இல்லை அப்படிங்கிறனால உங்களுக்கு நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும் பட் உங்களுக்கு ஹோல் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஹோல் இருந்தது அப்படிங்கிறதே தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனெக்ட் இருக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹைட் பண்ணி நம்ம வந்து பெரிய தோடி வியர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் என்னோட பொண்ணு தோடு பார்த்தோன்னே ரொம்ப சூப்பராக இருக்குமா எனக்கு இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ரசிச்சுட்டு இருந்தாங்க இந்த ஒரு ட்ரிக்கை டபுள் சைட் டேப்புன்னு ஒன்று இருக்கும் அதில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம காதில் பெருசாக ஹோல் இருந்தால் தான் இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது நீங்கள் நார்மலாகவே வந்து பெரிய பெரிய ஹியரிங்ஸ் வியர் பண்ணுறவங்களா இருந்திங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த காது தொங்கல் தொங்கட்டம் கொடுக்குது இல்லையா அதாவது ஓட்டை பெருசாகி காது தொங்கும் பாருங்கள் அது இல்லாமல் இருக்கும் ஸோ நார்மலாகவே இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெமடி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு ரெமடிக்கு நான் எடுத்திருக்க பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கருவ எடுத்திருக்கேன் இந்த ஒரு பொருள் போதும் உங்களோட அந்த காது ஓட்டை வந்து பெருசாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நல்லா வந்து க்யூர் பண்ணி கொண்டு வரத்துக்கு இந்த முட்டையோட வெள்ளைக்கரு மட்டுமே போதும்னு சொல்லலாம் சில பேருக்கு இந்த முட்டையோட வெள்ளைக்கரு தடவுறது பிடிக்காது அது ஸ்மெல் வரும் அப்படின்லாம் யோசிப்பீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நான் செகண்ட் ரெமடி சொல்கிறேன் ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெமடிக்கு இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் பார்த்திங்கன்னா உங்கள் கைகளால் எடுத்து உங்களுக்கு உங்கள் காதோட பின்பக்கம் இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் நல்லா அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் காதோட ஃப்ரண்ட்லேயும் அப்ளை பண்ணுங்கள் அதாவது நமக்கு வந்து ஓட்டை வந்து பெருசாக இருக்குது இல்லையா அதோட முன்பக்கமும் பின்பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா செல்லோ டேப் இருக்கும் அதை வந்து நம்ம காது ஓட்டையை மறக்கிற அளவுக்கு நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முன்பக்கமும் நல்லா ஒட்டி விட்டுருங்க அதே மாதிரி பின்பக்கமும் ஒட்டி விடுங்க அதாவது முட்டையோட வெள்ளைக்கருவ உங்கள் காதில் வச்சதுக்கப்புறமா செல்லோ டேப் எடுத்து கட் பண்ணி ரெண்டு பக்கமும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது அது உள்ளே போய் வேலை செஞ்சு நமக்கு வந்து சீக்கிரமாக அந்த ஓட்டையை மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பகல் நேரத்தில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தது நான் வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பண்ணுறனால அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெமெடி இப்போ நம்ம செகண்ட் ரெமடி வந்து பார்க்க போகிறோம் அதுக்குமே பார்த்தீங்கன்னா முட்டியோட வெள்ளைக்கரு வந்து தேவைப்படும் முட்டியோட வெள்ளைக்கரு கூட பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறேன் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளார் மாவு இருக்கு இல்லையா அதுதான் சேர்க்குறேன் சோள மாவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த சோள மாவு சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளுமே உங்களோட ஓட்டையை வந்து சீக்கிரத்தில் ஸ்ட்ரிங் பண்ணி கொண்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது சரி பண்ணிடும் ஓட்டை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதை வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பொருளையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் கார்ஃபிளார் மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இன்னும் சொல்ல கம்மு இருக்கும் இல்லையா அந்த ஃபெஃபிகால்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கன்ஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்மளோட காது ஓட்டையை வந்து சரி பண்ண போகிறோம் இந்த மெத்தடையுமே நீங்கள் வந்து நைட்டு நேரத்தில் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது ஏன்னா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹெவி இயர்ரிங்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து வியர் பண்ணுவாங்க நீங்கள் அப்படி வியர் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நைட் தூங்க போகும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நைட்டு நீங்கள் தூங்க போகிறப்ப உங்கள் காதில் தோடு எதுவுமே போடாதீங்க சின்னதாக ஒரு தோடு போடுறேன் அப்படின்னாலும் வேண்டாம் போடாதீங்க நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக தேங்காய் என்ன இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இருக்கு இல்லையா அதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து உங்கள் காதில் அப்ளை பண்ணுங்க முக்கியமாக நீங்கள் தோடு போடுறீங்க பாரு அந்த பிளேஸில் வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டு நல்ல கைகளை யூஸ் பண்ணி ஜென்ட்ரலாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க இது உங்க காதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்க காதுல ரத்த ஓட்டமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் இந்த மெத்தட் பண்ணும்போது இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஹோம் ரெமடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில் டெய்லி பேசிஸ்ல ரெகுலரா பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட காது ஓட்டையை வந்து சரி பண்ணிக்க முடியும் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட காது ஓட்டையை மறைச்சி நீங்கள் வந்து பெரிய தோடு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பாருங்கள் அந்த மெத்தடை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த மெத்தட் வந்து நீங்கள் காது ஓட்டை பெருசாக இருந்தால் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நான் செகண்டாக சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மெத்தடை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய தோடு போடுவீங்க எனக்கு லைட்டாக காது வந்து கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குது ஓட்டை நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அதில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அந்த மாதிரி முன்கூட்டியே வந்து எடுத்துக்கும் போது உங்களோட காதில் விழக்கூடிய அந்த பெரிய ஓட்டையை வந்து பார்த்திங்கன்னா விழாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கொடுக்கும் ஓகே கைஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கறது நம்மளோட காது ஓட்டையில் எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஹை பண்ணி நம்மளோட வந்து பெரிய பெரிய இயரிங்ஸ் இயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்திருப்பீங்க இன்னொன்னு உங்க காது ஓட்டைகளை பெர்மனண்டா எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடையும் பாத்திருப்பீங்க இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்க போதுன்னு சொல்லணும் ஸோ இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது வீடியோ தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகே கைஸ் பாய் டேக் கேர்